இந்த லைவ் ஷோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். நான் இந்த திரைப்படத்திற்குடைய அசோக் டைரக்டராக நான் இருக்கேன். இந்த படத்துக்கு புதுமுகங்கள் தேவைன்றதுக்காக தமிழ் விஷனில் ஆட் போட்டிருக்கேன். அவங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ரகு. தமிழ் விஷன் நேயர்கள் அனைவருக்குமே எங்களது இனிய மாலை வணக்கங்கள். என்னுடைய பெயர் சீனி தமிழரசன். நான் இந்த படத்தின் தயாரிப்பாளர். வணக்கம். தமிழிசை நேயர் அவர்களுக்கு, நேயர் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கு பெறும் காரணம், ஒரு படத்தை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த தயாரிப்பு நிகழ்ச்சியில் எங்களுக்கு தேவையான நடிகர் நடிகைகளை தேர்வு செய்வதற்காகவே எங்கள் விளம்பரங்களை பார்த்திருப்பீர்கள். இந்த படத்திற்கு நான் இசையமைப்பாளராக இருக்கிறேன். என் பெயர் பி எஸ் மனோகரன். ஓகே சார், சூப்பர். இப்போ வந்து நடிப்பு அப்படி ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? இதன் எந்த வழியில கண்டுபிடிக்கிறது வந்து நல்லது? அதாவது இப்போ எனக்கு இண்டிவிஜுவலாக எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொருத்தருமே நடிகர் தான். அதை நம்ம எப்படி வெளியில கொண்டு வரோன்ற ஒரு விதம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வெளிப்படுத்துறதுக்கு கரெக்ட் வே வந்து பிளாட்ஃபார்ம் நீங்க அமைச்சு தரீங்க. எது மாதிரியான கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்? இது என்னோட பர்சனல் க்வெஸ்டின். ஸோ இந்த ஏஜ்ல இருக்கவங்க மட்டும்தான் வந்து உங்ககிட்ட சான்ஸ் கேட்கணுமா, இல்லை எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இது மாதிரி எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்குமா, அந்த சான்ஸ்? உங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கும். ஸோ அதுக்கு அதுல இருந்து கேட்கிறேன். ஸோ நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. பொதுவாக வந்து நடிப்பு, முதல்ல நடிப்பு ஒரு சினிமா முதல்ல எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு நடிக்கிறவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட் பார்க்கணும். ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதையை சொல்கிறார். ஸோ அந்த டைரக்டருக்கு கதை சொல்ல தெரியணும், அதுபோல் ப்ரொடியூசருக்கு அந்த கதையை புரிஞ்சிக்க தெரியணும். இது ரெண்டும் நடந்தால் தான் ஒரு திரைப்படம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேர் எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு நடிகர் தேர்ந்தெடுப்பார், ஆடிஷன் வைக்கும். அந்த ஆடிஷன் வரவங்க வெறுமனும் ஆர்வத்தை வச்சுக்கிட்டு வந்தால் மட்டும் பத்தாது. ஸோ தனக்குள்ளுகிற திறமைகளை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு அவங்களும் சொந்தமாக ஒரு கான்செப்ட், ஏதாவது ஒரு சின்ன கான்செப்ட், வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அந்த கான்செப்டை எடுத்துக்கலாம். அதை எடுத்து வந்து எங்ககிட்ட அவங்க நடித்து காமிச்சாங்கன்னா எங்கள் படுத்துரிய டைலாக் அவங்ககிட்ட கொடுக்கும். ஸோ அவங்க நல்லா பேசிட்டாங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இதுக்கு வந்து நாங்கள் வந்து 6 வயசுலேருந்து 60 வயசு உள்ள எல்லாருமே வந்து நாங்கள் இந்த படத்திற்காக புதுமுகங்கள் தேர்ந்தெடுக்கும். ஓகே சார், ஷோவில் ஒரு காலர் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஷோவில் வந்து நீங்கள் எது மாதிரி சந்தேகங்கள் கேட்கலாம்னா, உங்களுக்கு பர்சனலாக நடிப்பு ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும், எது மாதிரிலாம் வந்து நம்ம ஆக்டிங் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணலாம், இல்லை வந்து இந்த எந்த விஷயம் வந்து உங்களுக்கு சினிஃபீல்லேருந்து தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்க இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டவுட்ஸ் வருதோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம். ஸோ ஷோவில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் காலர் இருக்காங்க. தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? கார்த்திகா, நெல்லை. கார்த்திகா, நெல்லையில இருந்து கூப்பிடுறீங்க? நெல்லை. நெல்லை, ஓகே மேம். டிவி பார்த்து பேசாதீங்க, கட் பண்ணிட்டாங்க. ஸோ திரும்ப திரும்ப அகேன் அகேன் நாங்கள் லைவ்ல சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், தயவு செஞ்சு டிவி பார்த்து பேசாதீங்க. நீங்க கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறமா அதுக்கான பதில் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. லைன் கிடைச்சிருச்சுன்னா மியூட் போட்டுருங்க, ஓகேங்களா? ஓகே, தமிழ் வணக்கம். ஓகே சார், அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எதனா படம் பண்ணியிருக்கீங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி படம் வந்து எங்கள் டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி கௌரி சங்கர் பேசுவதுக்கெல்லாம் படம் பண்ணிட்டுருக்காரு. இப்போ இன்னொரு படம் வந்து ஷூட் போயின்னு இருக்கு. இப்போ தேர்டாக எங்கள் படம் வந்து பண்ணியிருக்காங்க. அவர் அதிகபட்சம் லோ பட்ஜெட் படங்களை எடுத்து டெலிகாஸ்ட் வெளியிறது தான் அவருடைய முக்கியமான பங்கு. அவர் வெற்றி பெற டைரக்டர் வேறு, அவர் அவர் தான் இந்த படத்தை பண்ணுறாரு. நாங்கள் நட்சத்திரம் ஒரு சீரியல் வந்து கேபிள் டிவிக்காகவும் யூடியூப் சேனலுக்காகவும் அதை பண்ணி ஏற்றி எபிசோட் நாங்கள் வந்து சேனலில் போட்டு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து முழுக்க முழுக்க நடிக்க தெரியாதவங்களுக்கு எங்கள் பயிற்சி கூடம் மூலயமாக பயிற்சி அளித்து அவங்கள வந்து நடிக்க வச்சது மட்டும் இல்லாமல், இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்களுக்கு சின்ன சின்ன கேரக்டர் அவங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து சீரியல்லையும் சினிமாலையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அதுடைய தொடர்ச்சியாக இந்த திரைப்படம் பண்ணுறதுக்காக ப்ரொடியூசர் வந்திருந்தாலும் அதால் நான் ஹலோ சரி ஷோல ஒரு காலர் இருக்காங்க. தமிழ் வணக்கம். ஹலோ தமிழ் வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க தேரர்ல இருந்து கால் பண்றோம். உங்க பேர்? இந்து. இந்து, ஓகே. இங்க வந்து டிஎம்ஆர் டீம் இருக்காங்க, அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு, நீங்க என்ன கேட்க போறீங்க? என்ன சந்தேகம்னா புரியல. இவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீம், இப்ப வந்து புதுசா வந்து ஒரு மூவி எடுக்க போறாங்க, சோ அதெல்லாம் புதுமுகங்களை வந்து இன்ட்ரோ பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவலா டேலண்ட் இருக்கும் இல்லையா, படத்துல நடிக்கணும்ன்ற ஆசை இருக்கலாம். சோ உங்க சைடுல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சார் கிட்ட கேட்டு நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல இவங்க எப்படி கான்டாக்ட் பண்றது, இல்ல எது மாதிரியான ஆட்கள் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்து இருக்கீங்களா? ஓகே, லைன் கட் ஆகிடுச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே சார், சார் வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதுதான் உங்களுடைய முதல் படமா, இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எதனா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுதான் எங்களுடைய என்னுடைய முதல் படம். ஓகே. இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சினிமாவை ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஓகே. நான் வந்து ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஆனால் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்துச்சுன்னா, ஒரு சாதாரண ஆட்கள் வந்து சாதாரணமாக சினிமா எடுத்துட முடியாது. அது வந்து ரொம்ப இந்த ஃபிலிம் ரோல்லாம் இருந்துச்சு, நிறைய செலவுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இந்த நடிகர்களுக்கு உண்டான செலவுகள் அது இது எல்லாம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து லேடி ஆர்டிஸ்ட்லாம் பெரும்பாலும் கிடைக்காது. அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களை விட ஆந்திராக்காரங்க மலையாளத்துக்காரங்க அவங்கவுங்க தான் வந்து லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு வருவாங்க. அதனால் ஒரு படம் எடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சுமையாக அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு 2018 வந்து விசுவல் ஒரு காலர் இருக்காங்க. தமிழ் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஜனவரியில இருந்து அந்த படத்துல நடிக்கிறதுக்கு வந்து புதுமுகங்கள் வந்து தேவை. ஓகேங்களா? உங்களுக்கு நடிப்புல இண்டிவிஜுவலா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல நீங்க வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்கன்னா உங்களை அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது, இல்ல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்ல படம் எடுப்பாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தர்? ஆமா. எதனா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்காங்களா? அது நான் ஆல்ரெடி அவர் நான் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சின்ன சின்ன சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கவர் சாங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஓகே. உங்களுக்கு என்ன டவுட் வந்து சார் கிட்ட கேட்கணும்? டிக்டாக் இருக்கு பாத்தீங்களா, அதுல சின்ன சின்ன பண்ணிட்டு இருக்கேன். புரியல, டிக்டாக்ல? கரெக்ட். டிக்டாக் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ல யாரோ பேசின ஒரு டயலாக் வந்து நம்ம ஆக்சன் தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதை வந்து நீங்க இன்னும் அதிகமான இடத்துக்கு கொண்டு போகணும்னா ஒரு கரெக்ட் பிளாட்ஃபார்ம் வந்து அடுத்தது நீங்க சூஸ் பண்றது சினிமாவா தான் இருக்கும். டிவி பார்த்து பேசுறீங்க? ஓகேவா? ஓகே. சோ உங்க சைடுல என்ன டவுட் இருக்கோ அதை நீங்க வந்து கேட்கலாம். ஓகே மேடம். ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம் சொல்லுங்க. ஹலோ. ஓகே, காலர் வந்து போயிட்டாரு. நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்றது, பதட்டப்படுறாங்களா? இல்லை எப்பயுமே வந்து நாங்கள் பாட்டு ஃபன் பண்ணிட்டு கேம் விளையாடிட்டு அப்படி ஷோ பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு டீம் வந்தோடனே மக்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கான கரெக்டான பிளாட்ஃபார்ம் அதை அமைச்சு தர்றதுக்காக தான் நம்ம டிஎம்ஆர் சினி கிரியேஷன்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஷோல ஒரு காலர் இருக்காங்க. தமிழ் வணக்கம். ஹலோ தமிழ் வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க, இங்கே இருந்து கால் பண்ணுறீங்க? திருப்பூர்ல இருந்து. உங்க பேர் சொல்லுங்க. பரத். 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 ஆமா பரத். ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா? ஆமாங்க. ஓகே, பதட்டப்பட வேணாம், ஃப்ரீயா பேசுங்க. ஓகேங்களா?
ஓகே, இவங்க கிட்ட உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு, என்ன வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? பரத் சொல்லுங்க. இல்ல என்ன ஆச்சு, ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? நடிக்கணும் சின்ன வயசுல இருந்து அந்த ஆசை இருக்கு. ஆடிஷன் ஏதாவது போயிருக்கீங்களா, எங்கேயாச்சும் நடிப்பு தேர்வுக்காக ஏதாவது போயிருக்கீங்களா? அப்படிலாம் போனது கிடையாது. சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டயலாக் பேசணும்னா பேசுவீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டயலாக், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டயலாக் வந்து நீங்க பேசி காட்டுவீங்களான்னு கேக்குறாங்க பரத். ஏதாவது திரைப்படத்துல இருந்து டயலாக் பேசினா கூட பரவாயில்ல. டயலாக்லாம் அப்படிலாம் தெரியும். என்ன சார்? என்ன பரத்? டயலாக்லாம் தெரியும்ங்க. உங்களுக்கு பிடிச்ச எதனா ஒரு சீன் இருக்கும் இல்லையா, எதனா ஒரு ஹீரோவோட சீன் வந்து இந்த டயலாக் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நீங்க பர்சனலா கண்ணாடி முன்னாடி கூட ட்ரை பண்ணி பாத்திருப்பீங்க. சோ அது மாதிரி எதனா ஒரு டயலாக், சின்ன டயலாக் வந்து பேசி காட்டுங்க. உங்களோட ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பதட்டமா இருக்கீங்க. சரி, உங்களுக்கு எந்த நடிகர் சார் உங்களுக்கு பிடிக்கும்? விஜய். விஜய் பிடிக்கும். விஜய் பேசுன ஏதாவது பஞ்சு டயலாக் பேசுங்க, உடனே நம்ம திரைப்படத்த வாய்ப்பு கொடுத்துடலாம். விஜய் சார் பேசுனீங்கன்னா நடிகர் விஜய் தானே பிடிக்கும் உங்களுக்கு? நன்றி சார். நிறைய பேருக்கு வந்து இன்னும் சரியா புரியல நினைக்கிறேன். சில பேர் கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றதுனால. நீங்க வந்து அவர் சார் கிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன், நீங்க மியூசிக் பண்ணிருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இத முடிச்சிடுறேன். ஆ சொல்லிடுங்க சார். ஒரு காலர் வந்துட்டாங்க. சொல்லுங்க. தமிழ் வணக்கம். ஹலோ. தமிழ் வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் துளசிராம். என்ன நேம்? துளசிராம். ஓகே, வணக்கம் சார். இங்க வந்து டிஎம்ஆர் சினி கிரியேஷன்ஸ் டீம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன சந்தேகம் இருக்கோ நீங்க கேக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, இப்போ நாங்க வந்து செகண்ட் ப்ரொடக்ஷன் நம்பர் 1 சொற்று திரைப்படத்திற்கு நாங்க வந்து ஆடிஷன் வெச்சின் இருக்கோம். இதுல வந்து நடிப்புக்காக புதுமுகங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். நீங்க என்ன நாக்கிங்க? அதாவது குணச்சித்திர வேடம், கதாநாயகன், கதாநாயகி, அந்த மாதிரி கேரக்டருக்கு ஆர்டிஸ்ட் எடுக்கிறோம். காமெடி ஆர்டிஸ்ட் தான், அதான் ஜோக்கர் தான் வரும். ஆமாம். என்ன படிக்கிறீங்க? லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஆல்ரெடி அங்கேயாச்சும் ஸ்கூல் ட்ராமா அது மாதிரிலாம் நடிச்சிருக்கீங்களா? அவங்க ஏதோ படம் பண்ணிருக்காங்களா, நடிச்சிருக்காங்களா? நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச டயலாக் ஏதாவது உங்களால இந்த ஷோ மூலமா பேச முடியுமா? உங்களால அந்த டயலாக் பேசி காட்ட முடியுமா? கொஞ்சம் நேர்ல கொஞ்சம் பேசி காட்டுங்க பாக்கலாம். இந்த உலகத்துல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நானா செலுத்துவதுதான். எந்த திரைப்படத்துல எந்த நடிகர் பேசுறாங்க? அஜித் சார் சொன்னது. உண்மையிலேயே நல்லா டயலாக் பேசுறீங்க. உங்களுடைய இது வந்து ஃபியூச்சர் வந்து நல்லா பிரைட்டா தெரியுது. நன்றி.
கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும். நீங்க சென்னையில வந்து ஆடிஷன் நடக்குது, சென்னையில திருவெற்றூர் சுதா மகால்ல ஆடிஷன் ஆகுது, அந்த ஆடிஷன்ல நீங்க கலந்துக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கும். நீங்க வந்து டிவில வந்து தமிழ் சேனல்ல வந்து இப்ப ஆட் போகும், அந்த ஆட் பாருங்க, இல்லனா கீழ வந்து ஸ்க்ரோலிங்ல நம்பர் போயிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கனா அவங்க எப்படி அந்த டீம் எப்படி कांटेक्ट பண்றது அப்படிங்கற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்வாங்க, சரிங்களா? ஓகே, நீங்க கால் பண்ணி என்னைக்கு ஆடிஷன் நடக்குது, எப்ப வரணும், என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கறது வந்து கேட்டுக்கோங்க. ஓகே, ஆடிஷன் வரவங்க எதனா ப்ராப்பர்ட்டி இல்ல அது மாதிரி கொண்டு வரணுமா, இல்ல எது மாதிரி இதெல்லாம் அவங்க சைட்ல இருந்து சில பேர் ரெசியூம் கொண்டு வர சொல்லுவாங்க. இப்போ நார்மலா சினி அப்படின்னும் போது வந்து போர்ட்ஃபோலியோ கேட்பாங்க, ஸோ அது மாதிரி என்ன இது கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா, நல்ல கேள்வி. இந்த திரைப்படத்தில் நடிக்க வரவங்க அவங்களுடைய போட்டோஸ் மேக்ஸி சைஸ், அந்த சைஸ் போட்டோஸ் வந்து அது கொண்டு வரணும். அவங்களுடைய ஆதார் கார்டு ஏதாவது ஜெராக்ஸ் காப்பி கொண்டு வரணும். அதே போல வரும் ஒரு காலர் இருக்காங்க. தமிழ் வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து பிரகாஷ். ஆமா. ஓகே, இங்க என்ன விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி கிளியரா இருக்கீங்களா? பிரகாஷ், திருப்பூர்ல இருந்து நிறைய கால்ஸ் வருது, திருப்பூர்ல நிறைய திரைப்பட கலைஞர்கள் நிறைய உருவாங்க நினைக்கிறேன். ஏன்னா வர கால்ஸ் அதிகப்படியா திருப்பூர்ல தான் நிறைய கால்ஸ் எங்களுக்கு வருது. சார் பிரகாஷ், நீங்க என்ன என்ன பண்றீங்க? நீங்க அடுத்த வாய்ப்பு கொடுப்பாரு. ஆசைப்படுறீங்க? ஆல்ரெடி நீங்க எதனா வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல, இது மாதிரி எல்லாம் படம் பண்ணா நல்லா இருக்குமோ? அதுதான் ஒன்லைன்ல வந்து ஸ்டோரி சொல்வாங்க இல்லையா, ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தோட முழு விளக்கத்தையும் ஒரே வரியில சொல்றது, அது மாதிரி உங்களோட படத்தோட முழு விளக்கத்தை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அதுக்கான பயிற்சி எடுத்துட்டு வாங்க பிரகாஷ். கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஹலோ. ஆ பிரகாஷ் கேக்குதா? விட்டு விட்டு கேக்குதா? இப்போ ஓகேவா? ஆ ஓகே ஓகே ஓகே. ஆன்லைன் ஸ்டோரி சொல்றீங்களா? ஆன்லைன் சார் கேக்குறேன், சொன்ன டீடைல். சரி சரி, ஆன்லைன் ஸ்டோரி சொல்ல வேண்டாம். உங்களோட படம் வந்து எதை மையமா கொண்டு நீங்க இப்ப அந்த கதை எழுதிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் மையமா வச்சி. ஓகே, கண்டிப்பா இந்த டீமை कांटेक्ट பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்ட்டான பிளாட்ஃபார்ம் வந்து கண்டிப்பா அமைச்சு தருவாங்க, சரிங்களா? எனக்கு தமிழ் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, டிவி பார்த்து பேசாத குட்டி பாப்பா. சரத் சரத், ஓகே அத சார் இப்ப உங்ககிட்ட கதை சொல்ல வராங்க. இப்போ நீங்க இந்த படம் பண்றீங்க, இதுக்கு அப்புறமா நீங்க வந்து நெக்ஸ்ட் படம் பண்ற ஐடியால வந்து இருப்பீங்க இல்லையா? அப்படி வரும்போது ஆன்லைன் ஸ்டோரி சொல்லி தான் நீங்க இது பண்றீங்களா? காலர் வந்துட்டாங்க. தமிழ் வணக்கம். ஹலோ. தமிழ் வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? துறைப்பாக்கம் சென்னை. துறைப்பாக்கம் சென்னையில இருந்து கால் பண்றீங்க, உங்க பேர்? ஹரி. ஹரி ஹரி, புரியல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஜான் பாஷா. பாஷா
ஆமா மேடம். ஓகே பாஷா, ப்ரோகிராம் பாத்துட்டு இருக்கீங்களா? பாத்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே, என்ன மாதிரியான உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ சார் கிட்ட கேட்டு நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஹலோ, வணக்கம் பாஷா. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார், வணக்கம் சார். சார், என்ன கேள்வி சார் திரைப்பட சம்பந்தமான உங்ககிட்ட இருக்கு? நடிக்கிறதுக்கு? ஆமாம். ஓகே சார், இப்போ நீங்கள் ஒரு திரைப்படத்துக்கு உங்களுக்கு வந்து ஆடிஷன் வச்சா அங்கே என்ன மாதிரியான டைலாக் ஏதாவது பேசுவீங்க நீங்கள்? ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா? ஓகே சார், நாங்க எதிர்பார்க்கிற டைலாக் டிவி பார்க்காம பேசுங்க, ஒரு டைலாக் வந்து பேசி காட்டுங்க உங்களோட திறமை என்ன சார். இந்த தனுஷ் வேலையில்லா பட்டதாரி படத்துக்கு நடிச்ச அந்த டைலாக் பேச முடியுமா சார் உங்களால? அந்த ஏண்டா வெல்ல பண்ணி சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுறது தெரியுமா? அந்த பேச தெரியுமா உங்களுக்கு? அது லெட்டா இருக்கு சார் அந்த டைலாக். சார், சின்னதா ஏதாச்சும் பேசுங்க. சின்னதா டைலாக்னா அஜித் டைலாக். அஜித் டைலாக் சொல்றீங்களா? பேசுங்க பேசுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம் நானா செத்துக்கிட்டா. அது வந்து ஒரு ரொம்ப டெரரா சொல்வார் இல்லையா? ஆமா, அந்த படத்திலே பயங்கரமான சீன் வந்து அதுதான். நீங்க சிரிச்சிட்டே ஜாலியா சொல்றீங்க. ஆமா சார், ஒரு ஒரு சின்ன கேள்வி சார் கேக்கலாமா? அது ஆடிஷன்ல, ஆடிஷன்ல தான் அது வந்து அந்த அளவுக்கு ரியாலிட்டி காட்ட முடியும். இப்போ போன்ல வச்சானால சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. கீழ ஸ்க்ரோலிங்ல நம்பர் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. உங்களுக்கு ஆடிஷன் எங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்வாங்க. நீங்க நேர்ல போய் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணலாம் சரிங்களா? ஓகே சார். உங்க கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னாங்க. சொல்லுங்க. ஓகே மேடம். இது நீங்க क्वेश्चन கேட்கணும். ஹலோ சொல்லுங்க சார். சார், இப்போ வந்து நீங்க திரைப்படத்துல அஜித் சாரோட டயலாக் பேசுனீங்கல்ல? சொல்லுங்க சார். இந்த இந்த டயலாக் வந்து நம்ம பேசினா சினிமால வாய்ப்பு கிடைக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இப்போ நீங்க அஜித் சார் டயலாக் பேசுனீங்கல்ல, அதே டயலாக் இங்க ஆடிஷன்ல இருந்து நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நடிக்கிறதுக்கு எல்லாரும் இருக்கு. ஒரு அஜித் சார் ஒண்ணு இருக்குண்ணா. இல்ல சார், இப்போ நீங்க பேசுறதுதான் அஜித் சார் இருக்காரு. அஜித் சார் நீங்க பேசுற டைலாக் அஜித் சார் இருக்காரு. உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல, நான் புதுசா ஒரு டைலாக் சொல்றீங்களா? சொல்லுங்க. அதுதான் அதுதான் ஓன் டைலாக் பேசுறாரு. ஓகே, பேசி காட்டுங்க. சார் சார் வருமா? கண்ணா கண்ணா, தொட்டு பார்க்கிறதுக்கு ரோஜா பூ இல்ல. தொட்டு பார்க்க ரோஜா பூ இல்லடா. தள்ளி தொட்டு பாருங்க, இதே நரம்பு அறுத்து உயிரை குதிக்கிற ரோஜா பூ இல்லடா. நன்றி. இது மாதிரி ஓன் டைலாக் ஓனா பாட்டு எழுதுறவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? சில பேர் ஓனா லிரிக்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாமா? காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க மியூசிக் வந்து இந்த படத்துல எப்படி சார் ஃபுல்லாவே வந்து ஃபோக் சாங் அப்படியா, இல்ல மெலடி டைப்லயா, இல்ல எது மாதிரி விஷயத்துல வந்து மியூசிக்ல இது பண்ணிருக்கீங்க? இல்ல, அந்த படத்தோட கதை ஓட்டம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான். ஓகே, இப்போ ஓன் ரைட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கவிதை எழுதுறவங்க இல்ல பாட்டு எழுதுறவங்க, அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஆமா, அவங்க எல்லாம் காண்டாக்ட் பண்ண அவங்களுக்கும் வாய்ப்பு உண்டு. வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா. ஓகே, இப்போ நடிகர்கள் திறமைசாலி எல்லாம் நாங்க வெளிப்படுத்துறோம். ஓகே சார், நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ சினி கிரியேஷன்ஸ் அப்படின்றது வந்து நடிகை நடிகர்கள் மட்டும் தான் நம்ம இன்ட்ரோ பண்றோமா, இல்ல எனக்கு வந்து மியூசிக் நல்லா போட தெரியும், நல்லா நான் வந்து பாட்டு எழுதுவேன், நல்லா டைலாக் எழுதுவேன் அப்படி? கண்டிப்பா, அதாவது அவங்க அவங்க திறமையை பொறுத்து தான். நடிக்கிறவங்க நகைச்சுவை நடிக்கலாம், வில்லன் கதாநாயகன் நடிக்கலாம், அண்ணன் அக்கா தம்பி சகோதரர் தாத்தா பாட்டி எல்லா கேரக்டர். அதே மாதிரி மியூசிக் மியூசிக் கவிஞர் ஒரு கால இருக்காங்க. தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம் மேடம், டிவி பார்த்து பேசாதீங்க. தமிழ் வணக்கம். ஹலோ சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு வினோதினி, நான் தேனில இருந்து கூப்பிடுறேன். தேனில இருந்து வினோதினி. ஸ்கூல் படிக்கிறீங்களா இல்ல காலேஜ் படிக்கிறீங்களா? ஸ்கூல் படிக்கிறேன். ஸ்கூல் படிக்கிறீங்களா? உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசையா? ஆமா. ஓகே, சார் கிட்ட என்ன டவுட் கேக்கணும்?
கேளுங்க. ஹலோ சார். வணக்கம்மா, வினோதினி. எனக்கு நடிக்க வாய்ப்பு தரணும். கண்டிப்பா நடிக்க வாய்ப்பு எல்லாருக்குமே கொடுப்போம். உங்களுக்கு ஏதாவது டயலாக் ஏதாவது பேசுவீங்களாமா? உங்களுக்கு தெரிஞ்ச டயலாக் ஏதாவது ஏதாவது பேசி காட்டுங்களேன். யார் அடிச்ச அனல் பறக்குதோ? சொல்லுங்க. ஞாபகம் வர மாட்டேங்குது, திடீர்னு கேட்கும். உங்களுக்கு தெரிஞ்ச வேற எதனா டயலாக் பேசுங்க, சின்ன டயலாகா. திடீர்னு கேட்டோன்னு ஞாபகம் வரல மேம். திடீர்னு கேட்டோன்னு ஞாபகம் வரலையா? சரி, சின்ன சிச்சுவேஷன் சொன்னா நீங்க டயலாக் சொல்வீங்களா உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல? ஓகே, சிச்சுவேஷன் சொல்றேன் மேம். என்ன படிக்கிறீங்க நீங்க? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, இது எக்ஸாம்பிள், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ஒரு டீனேஜ் கேர்ள் தான் இருப்பீங்க, ஓகேவா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தரை லவ் பண்றீங்க நீங்க, ஓகேவா? நீங்க சோகமா டயலாக் பேசணும். அந்த டயலாக் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீங்க அதை மைண்ட்ல வச்சு சொல்லுங்க. உன்னையே வாழ்க்கையா நினைச்சு என் சுகம் துக்கம் எல்லாத்தையும் நீயே கெதினு உன் காலடியில் போட்ட எனக்கு இது நீ கொடுத்த பரிசா இல்லை பனிஷ்மெண்ட்டா? இந்த டைலாக் வந்து உங்களுக்கு, ஸோ இந்த பெயினை எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைலாக் பேசி காட்டுங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஓன் டைலாக் எதனோட பேசலாம். ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு ஒருத்தர் உங்களை ஏமாற்றிட்டாருன்னா எப்படி நீங்கள் பேசுவீங்க? ஸோ உங்கள் ஓன் டைலாக் கட்டே பண்ணிட்டுறாங்க. ஸோ அவங்க லவ் ஃபெயிலியர் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், நீங்கள் கண்டிப்பாக இல்லை, சில பேருக்கு அந்த பதட்டம் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஷோவில் ஒரு காலர் இருக்காங்க. தமிழ் வணக்கம். ஓகே சார், நம்ம ரொம்ப நேரம் நிறைய விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்து அகெயின் வந்து இதை கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். காலர் எது வந்தாலும் நாங்க அப்படியே லைவ் ப்ரோக்ராம் வந்துட்டே தான் இருக்கும். அங்க லைவ்னு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாமலே லைவ்னு போட்டாரு. எங்களுக்கு வேண்டியது என்னன்னா, காலர் எல்லாத்தையும் அங்க சுதா மகளுக்கு வரவழைக்கணும். தட் இஸ் தி ஒன்லி மோட்டிவ். மற்றபடி ஓகே. ஓகே சார், ஸ்ட்ரைட்டாக கால் வரா சார்? ஓகே. ஓகே, வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம வந்து டிஎம்ஆர் சினி கிரியேஷன்ஸ் டீமோட பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தொடர்ந்து நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களோட டவுட்ஸ் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டோம். இப்போது தொடர்ந்து உங்களோட டவுட்ஸ் என்னென்ன இருக்குது சினிமா பற்றி, இல்லை இதில் நடிக்கிறத பற்றி என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஷோவில் ஒரு காலர் இருக்காங்க. தமிழ் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மதுரையிலேருந்து. உங்கள் பேர்? இது என்னோட பேர் வீரலட்சுமி. என் பையனுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். ஓகே மேம். பையன் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி அவனுக்கு வந்து நடிக்கணும்னு வந்து ரொம்ப ஆசை. ஓகே. இப்ப வெளியில போயிருக்கேன், அவன் பேச முடியல, அதனாலதான் இப்ப நான் கால் பண்ணி அது என்ன டீடைல் கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பணம் எதுவும் முன்பணம் எதுவும் கட்டணுமா மேடம்? ஓகேம்மா, அதுக்கான பதில ப்ரொடியூசர் சொல்லுவாரு, அவர்கிட்ட கேட்டுங்க. உங்க பையனுடைய வணக்கம்மா, நான் ப்ரொடியூசர் சீனி தமிழரசன் பேசுறேன். உங்கள் பையன் நடிக்கிறதுக்கு முதல்ல வந்து உங்கள் பையனுடைய ஆர்வத்தை நாங்கள் பாராட்டுறோம். ஆர்வம் மட்டும் இருந்தால் சொல்லுங்க. உங்கள் பையனுடைய ஆர்வத்தை நாங்கள் பாராட்டுறோம். அந்த ஆர்வத்துக்கு தகுந்த முயற்சி எடுத்து நீங்கள் வந்து உங்கள் பையனுக்காக ஃபோன் பண்ணுறதை நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் பையனுக்கு வந்து நடிப்பு திறமை இருக்குதான்றதை நாங்கள் ஆடிஷன் டெஸ்ட் வைப்போம். அந்த டெஸ்ட்டில்
நாங்கள் எதிர்பார்க்குற திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு வந்து நடிக்கிறதுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். பணத்தை பொறுத்த மட்டும் எப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு நடிப்பு திறமை வந்துருச்சுன்றத நீங்களும் உணர்ந்து நாங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பையனை வந்து அந்த படத்தில் போட்டால் நல்லா ஓடும், நல்லா நடிப்பார் அப்படின்ற நம்பிக்கை வந்த பிறகு நாங்கள் ஷூட்டிங்க்கு கூப்பிடுவோம் உங்களை. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்களும் உங்கள் பையனும் வந்து முத நாள் ஷூட்டிங்கை நீங்கள் எங்களுடைய கெஸ்ட்டாக வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த அதை பார்த்து நாங்கள் படம் எடுக்கிறோன்னு நீங்கள் 100% உறுதி பண்ணிக்கிட்டு அடுத்து உங்கள் அந்த படத்தில் உங்களுக்கு சான்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த படத்தில் இருக்க டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் எந்த கேரக்டருக்கு எவ்வளோ பணம் என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். அது உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பணத்தை எங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர்டு கம்பெனி அதில் பேங்க் செலான் போட்டு பணத்தை நீங்கள் கட்டிட்டு மறுநாள் நீங்கள் அந்த செலானை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அன்னையிலேருந்து உங்களுக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம். உங்கள் பையனுடைய ரோலை ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம். இதை பற்றி இன்னும் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நேராக சுதா மகாலுக்கு வந்தீங்கன்னா நம்ம வந்து நாங்கள் இது அந்த நடிப்பு பயிற்சி கொடுக்குறதையும் பார்த்து உங்கள் பையனுடைய நடிப்பை பற்றியும் நாங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு மற்ற விஷயங்கள் எல்லாம் நேரில் பேசி ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்ட பிறகு ஷூட்டிங்கில் நீங்கள் பணம் கொடுத்தா போருமா? நன்றிமா, உங்கள் கேள்விக்கு ரொம்ப நன்றி. தனியா ஒரு பாடல் பாடுறது கொஞ்சம் கஷ்டம், இருக்கிற பாடல் பாடுறது ஈஸி. அதனால தேவையான பயிற்சி எடுத்துட்டு எங்களை தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். நீங்க தாராளமா வரலாம். ஓகே சார், தேங்க்ஸ் சார். நன்றி. ஓகே, மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி சாங் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்க, இதுக்கான புதுமுகங்கள் கிடைச்சா வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலான்ற ஐடியாவில் இருக்கீங்களா சார்? கண்டிப்பாக, இந்த திரைப்படத்தில் கதை எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஆடிஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த கதையோட டயலாக் கொடுத்துட்டு என்ன பேசணும். இதில் வந்து புதுமுகம் மட்டும் இல்லை, நிறைய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்க ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. ஓகே சார். அதால் வந்து என்ன இதில் மெயின் விஷயம்னா, இந்த ஆடிஷன் இருக்கும் போது என்ன எங்களுக்கு மெயினாக தேவைப்படும்னா, வரும் வந்து பொதுவாகவே வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா ஒரு ப்ராப்பராக போவோம், என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, என்ன பற்றி பண்ண போகிறாங்கன்றது. ஆனால் இந்த ஆடிஷனில் மட்டும் அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது. அதே நேரத்தில் சினிமாவில் நடிக்கணும் போது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு வந்து நடிக்கிறதுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், அந்த ஆர்வத்தை வச்சு நம்ம சான்ஸ் வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது.
சினிமா ஒரு கடல்னு கூட சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நம்ம வந்து டைரக்ட் சொல்லி கொடுப்பாரு, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டாரு. ஒரு டயலாக் வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா நீங்க எப்படி பேசுறீங்களோ அதுக்கு மாடுலேஷன் பண்ணுவாங்க. ஸோ முழுசா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சிலர் சார் நீங்க சொல்லி கொடுத்தா நான் நடிக்கிறேன் சார், நான் சொல்லி கொடுத்தா செய்யணுன்ற சினிமா இங்கே இல்லை. ஒரு காலத்துல இருந்தது. எப்படி சினிமா இருந்ததுன்னா, ஒரு காலத்துல வந்து பெண்கள் வந்து நடிக்க வரமாட்டாங்க. அந்த நடிக்க வராத காலகட்டத்தில் ஆண்களே வந்து பெண்கள் வேஷம் போட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்லாம் வந்து பெண் வேஷம் போட்டு நடிச்சிருக்காரு, நிறைய நாடகங்களில் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி போன சினிமா. அப்புறமா வந்து மற்ற மாநிலத்தில் வந்து நிறைய பேர் வந்தாங்க, சரோஜா தேவி மேடம் எல்லாம் வந்து வந்தாங்க, அவங்களும் காலர் வராங்க. தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம். அதாவது வந்து வேற மாநிலம் என்ன சந்தேகம் இருக்கோ நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஹலோ சார், வணக்கம். திரைப்பட சம்பந்தமா என்ன கேள்வி உங்ககிட்ட இருக்கு சொல்லுங்க. பொறியியல் பட்டதாரி அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம இன்டர்வியூ போறோம்னா கூட அந்த இன்டர்வியூக்கு தேவையானது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போறோம். ஆனா இந்த சினிமாவுக்கு மட்டும் என்னன்னா, இனிமே அவங்களுக்கு வந்து தெரியலன்னா கூட வந்து நான் நடிக்கிறேன்னு சொல்றாங்க. சார் நடிக்கணும், ஏதாச்சும் நடிச்சு காட்டுங்கன்னா அவங்களுக்கு தெரியல. சார் நீங்க டைலாக் கொடுங்க நான் பேசுறேன்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாத்தியப்படாது. நடிப்புக்கு முதல்ல வந்து பயிற்சி கண்டிப்பா எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்கூல் காலேஜ்ல வந்து நடிச்சிருப்பாங்க, ஷார்ட்லயும் நடிச்சிருப்பாங்க. அதை வந்து ஒரு டைலாக் டைலாக் கூட வழி இருக்கணும். எக்ஸாம்பிள் நாங்க வந்து ஒரு சின்ன டைலாக் தான் சொல்றோம். நம்ம ஒரு நண்பனின் மனைவி அவங்க இறந்துட்டாங்க, அவங்க வந்து நீ வந்து ஒரு ஆக்ரோஷமா டைலாக் பேசணும். அந்த டைலாக் நம்ம பேசும்போது அவங்க கிட்ட சொல்றோம், உன்னுடைய சோம்பேறித்தனத்தால கல்வி இழந்த, நல்ல வேலை கொஞ்ச நாட்டு முன்னாடி காதல் இழந்த நிறைய இருக்கு. நடிப்பு அது மேல வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா? ஓகே,
கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு வாய்ப்பு தரும் சார். வணக்கம் சார். அவங்களுக்கு என்ன ஏஜ் சார் ஆகுது? 24 வயசு. அவங்க என்ன என்ன கேரக்டர் பண்ணாங்க அந்த படத்துல? அவங்க கிட்ட கொடுத்து இல்ல பதட்டப்படாம ஓகே கட் பண்ணிட்டாங்க. டிவி பாத்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். சோ அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நாங்க சொல்லக்கூடியது, நீங்க வாங்க சென்னைக்கு வாங்க, ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து எங்க திரைப்படத்துல நல்ல ஒரு வாய்ப்பு நாங்க கொடுப்போம். ஓகே ஷோல இன்னொரு காலர் இருக்காங்க. தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். ஆ தமிழ் வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் சார். வணக்கம். எனக்கு நல்லா கேக்குது சார். உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறோம். உங்களுக்கு என்ன கேரக்டர் பண்ணனும் முதல்ல உங்களுக்கு ஆசை சொன்னீங்கன்னா அந்த கேரக்டர் மாதிரி வாய்ப்பு கண்டிப்பா கொடுப்போம். சார் நான் 95 வந்து இங்க வந்து ஒரு நடிகலா சொல்லிட்டு வந்தேன். ஓகே சரி. 1995 இங்க வந்து நடிகலா சென்னைக்கு வந்தேன் நான். ஓகே சார். சார் நான் செக்யூரிட்டி நம்ம வாட்ச்மேன் வரலாம் பார்த்தாங்க சாலி கிராமத்துலனா எல்லா இடத்துலயும் நான் சுத்தி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல எனக்கு. ஓகே. இப்போ நான் டிரைவரா இருக்கேன் நானு. சரி. கார் டிரைவரா இருக்கேன். நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். வண்டி ஓட்டிட்டு கார் டிரைவர் நைட்டு கார் ஓட்டுறேன், பகல வந்து ஆட்டோ ஓட்டுறேன். ஓகே சார். ஓகே சார். உங்க நீங்க நாங்க முயற்சி பண்ணுன்னு சொன்னீங்கல்ல சினிமா நடிக்கிறதுக்கு, என்ன மாதிரியான முயற்சியில நீங்க பண்ணீங்க சார்? நான் வந்து எனக்கு வந்து வில்லன் ஹீரோ அந்த மாதிரி டைலாக் எல்லாம் நான் நிறைய பேசுவேன் சார். நானு சரி, நீங்க டைரக்டர் டைலாக் பேசி காமிச்சிருக்கீங்களா எங்கேயாவது? இல்ல சார், நான் ட்ரை பண்ணல சார். பட் வந்து எனக்கு வந்து ஆர்வம் இருந்துச்சு. அதை யார போய் நான் பாக்கணும் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஷோலாம் இப்பெல்லாம் கிடையாது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி ஷோ இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு யாருமே கிடையாது. அப்பெல்லாம் சினிமா நடிக்கிறவங்களை பாக்குறது ஒரு சின்ன ஒரு சித்திர நடிகரை பாக்குறதே ரொம்ப ஆர்வமா இருக்கும். ரொம்ப முடியாத விஷயமா இருந்துச்சு. அப்போ இப்போ ரொம்ப பேச்சுதான் எல்லாமே இப்போ ரொம்ப இதுவா இருக்கனால இப்போ இந்த வாய்ப்பு ரொம்ப நீங்க பண்றது இந்த விஷயம் வந்து நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஒரு இந்த மாதிரி வாய்ப்பு செய்தி அடையிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பான விஷயமா இருக்கு. முதல்ல வந்து இந்த தமிழ் வசன் அந்த டிவிக்கு தான் நான் வந்து நன்றி தெரிவிக்கணும். நன்றி நன்றி சார். நாங்க தான் ஏன்னா இப்போ வந்து ஒண்ணும் இல்லை சார். இப்போ வந்து டைலாக் எல்லாம் வந்து நிறைய பேஸ் இந்த திடீர்னு போன் லைன் கிடைச்சோம்னா அந்த எல்லாத்துக்கும் ஏற்ப வர்ற திடீர்னு லைன் கிடைச்சோம்னா அது என்ன பேசணும், ஏன்னா எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அந்த போன்ல வந்து என்ன பேசணுங்கிறது வந்து எங்களுக்கு கரெக்டா தெரிய போறது இல்ல. நான் டைலாக் கண்டினியூவாலாம் பேசுவேன் சார். நானு மூச்சு விடாம நீங்க கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் பேசணும்னா அவனோட பேசுவேன். நான் டைலாக் கண்டினியூவா பேசணும். ஒரு சினிமா வந்து ஒரு வாட்டி பார்த்தாரு அந்த சினிமால நீங்க என்ன பேசினா அந்த டைலாக் இந்த காசா படத்துல ரஜினிகாந்த் பேசுறது எல்லாமே கண்டினியூவா அந்த ஒரு கேப் போடாம சொல்லுவாங்களே இந்த இதை சொல்லுவாங்களே இத்தனை பேச்சு இருக்காங்க அது அந்த மாதிரி இல்லாம கரெக்டா ஒரு வாட்டி பார்த்தாலும் நான் டைலாக் கண்டினியூவா பேசுவேன். ஏன்னா பேசி வந்து எனக்கு கரெக்டா அப்படியே ஒரு படிப்பு தான் எனக்கு கண்டிப்பா நான் 8th அட்டம் கேட்டேன் நானு. சரிங்களா. ஆனா வந்து அவனுக்கு டைலாக் எல்லாம் ஒரு வாட்டி கேட்டுன்னா அந்த டைலாக் கண்டினியூவா பேசுறேன். நான் வந்து இப்ப எங்க வந்து யார் எது பாருங்க, ஏன்னா எனக்கு போன்ல வந்து பாத்தீங்க எனக்கு சொல்ல வரல எனக்கு இன்னும் ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே சார். இப்ப நீங்க அந்த டிவில சார் ஒரு நிமிஷம்
அந்த டிவியில ஸ்கார்லிங்ல வந்து ஒரு நம்பர் பாயிண்ட் இருக்கும், அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ரஸ் வந்து திருவெற்றூர்ல சுதா மகால்ல ஆடிஷன் நடக்குது, நீங்க வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா இந்த திரைப்படத்துல உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். நீங்க பேசுறது வச்சே தெரியுது உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்குதுன்னு தெரியுதா, நீங்க இதற்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்களோ தெரியுது. ரெண்டாவது ஒரு விஷயம்னா, பகல்ல ஆட்டம் இரவுல கார் ஓட்டுறது ரொம்ப உங்களுடைய உழைப்புக்கு வந்து நாங்க உண்மையில வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். கண்டிப்பா வாங்க, உங்களுடைய திறமைய இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு நாங்க கண்டிப்பா வழிகாட்டியாக இருப்போம். நன்றி. ஓகே, நன்றி சார். நன்றி, நன்றி, நன்றி. ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் சார். ஓகே, அந்த அந்த காலத்தில் அவர் சொன்ன மாதிரி 1995 வந்திருக்காரு, பட் இன்னமும் எனக்கு அது கரெக்டான பிளாட்ஃபார்ம் எதுன்னே தெரியல. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோவில் இன்னொரு காலர் இருக்காங்க. தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அம்மு அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இங்கே டிஎம்ஆர் சினி கிரியேஷன்ஸ் வந்திருக்காங்க அக்கா, நீங்கள் சான்ஸ் கேட்கணும்னா சார் கிட்ட கேட்கலாம். குடும்பமாவே தமிழ் விஷயம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிகழ்ச்சி நானும் தொடர்ந்து பாப்பேன், லைவ் ஷோ எல்லாமே பாப்பேன். அதுவும் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, தீபாவளி ஒரு நிகழ்ச்சி, எங்க ஆங்கர் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி உண்மையை பாராட்டத்தக்கது சார். வணக்கம், வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க? போயிருந்த அங்க ஒரு பசுமாடு பார்த்து அம்மானு கட்டிச்சுங்க, பாவம் பசிக்கிறது பக்கத்துல புல்லு கட்டு போட்டேன், அந்த புல்லு கட்டு ஒரு விஷ புல்லு இருந்துச்சுங்க, அந்த விஷ புல்லு மாடு சாப்பிட்டுச்சு. அங்கதானே ப்ராப்ளம், என்னடா ப்ராப்ளம், விஷ புல்லு சாப்பிட்ட மாடு பால் கறக்குமா கறக்காதான்னு, கறக்கலன்னா நோ ப்ராப்ளம், கறக்குதா டூ ப்ராப்ளம், என்னடா டூ ப்ராப்ளம், அந்த பாலை எவனாவது குடிச்சு சாகலாம் இல்லையானு, அந்த புல்ல ஏதாவது ஒரு மாடு வந்து சாப்பிட்டு பால் கிடைக்குமா கிடைக்காதான்னு, கிடைக்கலன்னா நோ ப்ராப்ளம், என்னதான் டூ ப்ராப்ளம், அந்த பாலை எவனாவது குடிச்சு சாகலாமா இல்லையானு, எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு காலர் சொன்னாரு, என்ன 20 வருஷமா ட்ரை பண்ற சொன்னாரு, சோ அவருக்கு வாய்ப்பு வந்து டயலாக் பேசுறதுக்கு இடம் கிடைக்கிறதால அவர் பண்ண முடியல. நீங்க சென்னை வாங்க, 100% உங்களுக்கு வாய்ப்பு நாங்க கொடுக்குறோம். உங்களுடைய திறமை இதை வச்சு நாங்க நல்லாவே ரியலைஸ் பண்ணிட்டோம். நீங்க சென்னை வாங்க, அதுல நம்பர் இருக்கு, அந்த போன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அட்ரஸ் நாங்க கொடுக்குறோம், கண்டிப்பா. என்னங்க சார்? சென்னை தான், சென்னையில திருவெற்றூர்ல சுதா மகால்ல நீங்க வாங்க, சண்டே ஆடிஷன் வைக்கிறோம், எவ்ரி சண்டே ஆடிஷன் நடக்கும், நீங்க வாங்க, வந்ததுக்கு அப்புறம் டயலாக் வந்து நாங்க நேர்ல கொஞ்சம் டயலாக் கொடுக்குறோம், நீங்க பேசுங்க, எங்க திரைப்படத்துல உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்குறோம். ரொம்ப நன்றி, டயலாக் பேசுங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையாக இருந்தது டயலாக், நேயர்களுக்கு நல்லா சிரிக்கிற அளவுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கீங்க, பெரிய விஷயம், தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, ஆடிஷன் வந்து ஒரு ரூம்குள்ளே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, பட் இப்போ லைவ்ல வந்து நம்மளுக்கு ஆடிஷன் நடக்கிற ஒரு ஃபீலே வந்து அவர் கொண்டு வந்துட்டார். ரொம்ப அழகாக பேசினாரு. ஷோவில் ஒரு காலர் இருக்காங்க. தமிழ் வணக்கம், லைன் கிடைச்சிருச்சு, தமிழ் வணக்கம். என்ன பண்றீங்க?
என்ன மாதிரி நடிக்கணும்னு ஆசை இருக்கு? ஒரு ஹீரோயினா வேணுமா இல்ல ஒரு ஃப்ரெண்ட் கரெக்டரா என்ன மாதிரி பண்ணணும்? எந்த கரெக்டர் பத்தாலும் பேசுங்க. ஓகேவா? எங்க படத்துல ஒரு அவியார் ரோல் இது பண்றீங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்க. அவியார் யாரு தெரியுமா முதல்ல? அவியார் யாரு தெரியுமா? யாரு சென்னை வர வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா வாங்க. எங்க திரைப்படத்துக்கான ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க. உங்க திறமைக்கு ஏற்ற போல வாய்ப்பு கண்டிப்பா கொடுப்போம். உங்க ஆர்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா? இப்போ குட்டி குட்டி பசங்களுக்குலாம் நிறைய பேருக்கு சினிமா மேல அவ்வளோ ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் கிரேஸ்லாம் வந்துருச்சு நினைக்கிறேன். தமிழ் வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே சார், உங்க பேர் சார்? ஓகே சார், வணக்கம். ராஜராஜன் வணக்கம். கண்டிப்பா கண்டிப்பா என்ன சார் உங்களுக்கு ஆர்வம் சொல்லுங்க, எதுல நடிக்க ஆசை உங்களுக்கு? நடிக்கிறதுக்கு ஒரு டயலாக் ஒண்ணு சொல்றேன், ஒரு டயலாக் ஒண்ணு நான் சொல்றேன், நடிச்சு காட்டுறீங்களா ஒரு சிச்சுவேஷன் சொல்லி? ஓகே, அதாவது வந்து ஒரு உங்க நண்பனுடைய நண்பனுடைய அம்மா ஃப்ரெண்டுடைய அம்மா அவங்க ஃப்ரெண்டுடைய லேசினஸால அவங்க வந்து இறந்துடுறாங்க, அதோட அவனுடைய சோம்பேறித்தனால இறந்துடுறாங்க. ஓகேவா? அந்த இடத்துல அந்த அவனுக்கு அட்வைஸ் சொல்ற மாதிரி ஒரு டைலாக்கு, அந்த டைலாக்கும் நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு சொல்றேன், உன்னுடைய சோம்பேறித்தனத்தால நல்ல கல்வியை எழுந்த, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எழுந்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் காதலி எழுந்த, இப்போ பெற்ற தாயை இழந்துட்ட, இந்த டைலாக் வந்து அந்த அந்த வீட்டில் வந்து சா வீட்டில் நீங்கள் பேசணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீங்கள் பேசணும், அது வந்து உருக்கமாக பேசணும். எப்படி பேசுங்க, கொஞ்சம் பேசி காட்டுங்க சார். சார் இல்லை இல்லை சார் இல்லை சார், ஒரு ஒரு மனுஷன் இல்லை இல்லை ஒரு மனு ஒரு மனுஷனுக்கு தேவையான சொல்லுங்க சொல்லுங்க. சரி, சுதாமகள் வாங்க, மணலினா பக்கத்துல தான் திருவிட்டூரு ராஜா கடை பஸ் ஸ்டாண்ட்ல, சுதாமகள் வாங்க, ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா வாய்ப்பு தரும். எவ்ரி சண்டே ஆடிஷன் வந்து வாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சார், ஷோல ஒரு கால் இருக்காங்க. தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஹலோ. ஆ, தமிழ் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? பரத். சொல்லுங்க, என்ன டவுட் சொல்லுங்க. நல்லா இருக்கு. வாங்க சண்டே சுதாமகள் வாங்க, ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கும். விடாமல் கால் பண்ணி ட்ரை பண்ணி நான் டைலாக் பேசி காட்டுவேன் சொல்லிட்டு திரும்ப வந்துட்டாரு. இதுல வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கால் இருக்காங்களா? ஆ, இருக்காங்க. தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். ஆ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் மணிகண்டன். மணிகண்டன், எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகே சார், சார் இருக்காங்க, உங்க டவுட் கேக்கலாம். ஆ மணிகண்டன், சொல்லுங்க. மணிகண்டன், உங்களுக்கு சினிமால நடிக்க ஆர்வம் அதிகமா இருக்கா? ஆமா சார். சார் சொல்லுங்க சார், என்னென்ன முயற்சி எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க சினிமால நடிக்கணும்ன்றதுக்காக? என்னென்ன முயற்சிங்க பண்ணிருக்கீங்க? சினிமா சினிமா வாய்ப்பு கேட்டதா முயற்சி பண்ணிருக்கீங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர்.
கண்டிப்பா கடும் முயற்சிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்திருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். சரி சார், நீங்க வந்து திருவிட்டு நீங்க எங்க இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க? காஞ்சிபுரம். நீங்க சென்னை வந்தீங்கன்னா திருவிட்டூர்ல ராஜா கடையில சுதா மகால ஆடிஷன் நடக்குது, எவ்ரி சண்டே நடக்குது. நீங்க வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச டயலாக் பேசுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு தரும். பேசுங்க, தாராளமா பேசுங்க. நாற்பத்தாறு உன்னோட மேரேஜ் ஆகி நான் போட வேண்டும்.